இன்றைய ஆன்மீக தகவலில் ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா எந்த மாதிரியான பலாபலன்கள் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது, பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய ஒன்பதாம் இடம் பாக்கிய ஸ்தானமாக பிதா ஸ்தானமாக சாஸ்திரத்தால் வரையறுத்து கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த ஒன்பதாம் இடத்துல மாந்தி என்று சொல்லக்கூடிய இந்த குளிகன் இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிதாவளி உறவுகள் மூலமாக ஒற்றுமை இருந்துட்டு இருக்காது, பங்காளி சண்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது நிறைய பேர் வந்து பாருங்கள், அதாவது மற்றவங்க கிட்ட அதாவது நட்புக்கள் கிட்டவோ அல்லது மாற்று மதத்தவர்கள்கிட்டவோ வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மனம் விட்டு பழகக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் இரத்த பந்தத்தில் வந்து பற்றோ பாசமோ இல்லாமல் பிரிந்து வாழக்கூடிய அண்ணன் தம்பி அப்படின்னு வாய் வார்த்தையில் சொல்லிக்கலாம், ஆனால் உண்மையான அண்ணன் தம்பியாக ஒற்றுமையாக வாழ முடியாத ஒரு சூழல் இந்த ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார்னா இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசிலேயே பெற்றவங்களை பற்றி பெருமையாக பேசாமல் தாறுமாறாக பேசக்கூடிய, அப்பா என்ற ஸ்தானத்தை அதிகபட்சமாக தப்பாக நினைக்கக்கூடிய சூழல் இந்த ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார்னா இருக்கும். அதே மாதிரி பிதாவளி மூலமாக கிடைக்கக்கூடிய சொத்துக்கள், பூர்வீக சொத்து என்று சொல்லக்கூடிய அந்த பூர்வீக சொத்துக்கள் வந்து சொத்தே இருந்தால் கூட அந்த சொத்துக்களை வந்து கண்ணால் பார்த்துக்க முடியுமே தவிர்த்து மனசால் நாம் அதை அனுபவிக்க முடியாமல் இதுவெல்லாம் என்னுடைய சொத்து என்று சொல்லிக்கலாமே தவிர்த்து அந்த சொத்துக்களை முழுமையாக அனுபவிக்க முடியாத ஒரு சூழல் நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருக்கும். தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத நீதிமன்ற வழக்குகள், தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே சொத்துக்காக ஏங்கி ஏங்கி தேவையில்லாத முயற்சிகளை கையில் எடுக்கக்கூடிய, தேவையில்லாத வம்புகளை சந்திக்கக்கூடிய, தேவையில்லாத பொல்லாப்புகளை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகிட்டு இருக்கும். அதே சமயம் இந்த மாதிரியான சொத்துக்கள் காலத்திற்கு தேவையான நேரத்தில் சொத்துக்கள் இருந்தால் நல்லது. காலம் போன கடைசியில் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் அதிகரிக்கும். போராட்டம், அதாவது போராட்டம் போராட்டம் என்று போராட்டமான போராட்டமாகவே வாழக்கூடிய வாழ்க்கையில் கடைசி நேரத்தில் சொத்து கிடைக்கக்கூடிய அந்த பிரயோஜனம் இல்லாமல் பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரியான பூர்வீக சொத்து இருந்தும் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் அந்த பூர்வீக சொத்துக்கள் மூலமாகவே மன பித்து ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஒன்பதாம் இடத்துல குளிகன் என்று சொல்லக்கூடிய மாந்தி பகவான் இருக்கிற ஜாதகத்துக்கு உருவாகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நெஞ்சு கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.